ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளோங்க விற்கும்? ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா கூட வச்சுக்கோங்க. ஒரு கிலோ மாம்பழத்தை போய் 3 லட்சம் காசு கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? என்னடா கலர் கலராக கதையை விடுறீ அப்படின்னு கேட்பீங்க. உண்மையிலே ஸ்டார்டிங்கில் என்னாலே நம்ப முடியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் கூட ஒரு 2 மாமரத்தை பாதுகாக்கிறதுக்காக 6 வேட்டை நாய்ங்க 4 செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு ரொம்பவே பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மியாசக்கி மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரேரான இந்த மாம்பழம் தான் இவ்வளோ விலைக்கு போகுது. இது ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த வீடியோவில் இந்த மியாசக்கி மேங்கோஸோட ஹிஸ்ட்ரி, அது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல், நான் உங்கள் தினகர். மியாசக்கி மேங்கோஸ் ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட ஒரு மாமர வகை. அதிகமாக உற்பத்தி செய்யப்படுறதும் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுறதும் ஜப்பான்லேருந்து தான். அகில உலக சந்தையில் இதோட விலை மதிப்புமே ரொம்பவே அதிகம். இப்போ இந்தியாவில் இந்த மியாசக்கி மேங்கோஸ் ஃபேமஸாக பேசப்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் ஜபல்பூர் அப்படின்ற இடத்துல இருக்க சங்கல்ப் பரிகார் ராணி அப்படின்ற 2 தம்பதியர் தான் காரணம். அவங்களுக்கு சொந்தமாக ஒரு மாந்தோட்டம் இருக்குது. அந்த மாந்தோட்டத்தில் எல்லா விதமான மாமரத்தையும் நட்டு வளர்க்குறாங்க. மாம்பழம் பார்த்திங்கன்னா காய்க்கிறப்ப பச்சை கலராக இருக்கும், போக போக பழுக்கிறப்ப அதோட கலர் வந்து மஞ்சள் கலராக மாறிடும். ஆனால் இவங்க மாந்தோட்டத்தில் இந்த 2 மாமரம் மட்டும் ஒரு சிகப்பு கலராக, ஒரு அடர் சிகப்பாக, ஒரு ரூபி ரெட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலராக பழுத்துருக்கு. ஸோ இவங்க அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கு. பக்கத்துக்காரங்க ஊருக்காரங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இந்த மாம்பழத்தோட டேஸ்ட்டு அதோடய கலர்லாம் பார்த்து ஒரு டவுட் வருது, இது என்ன நம்ம லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மாம்பழ கலரையும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. அங்கே போனால் அவங்க அதை பார்த்துட்டு, இது ரொம்ப ரேரு, ஜப்பானை சேர்ந்த ஒரு மாமர வகை, மியாசக்கி மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு மரக்கன்று வாங்குறதுக்காக வந்தேன். அப்போ வந்து ட்ரெயினில் பார்த்த ஒரு முகம் தெரியாத நபர் தான் எனக்கு இந்த மாமரத்தை கொடுத்தாரு. இதை ரொம்பவே ஸ்பெஷல் இந்த மாமரம், இதை நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. நானும் அதை நட்டு வளர்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மரத்தை பற்றின விஷயம், அந்த மாம்பழம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற விஷயம்லாம் ஊர் ஃபுல்லாக காட்டுத்தீயாக பரவுது. இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள்லாம் நட்டு நேரிட்டாக பூந்து இந்த மாம்பழத்தை பிச்சுட்டு போகிறது, அந்த கிளையை ஒடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க அந்த 2 மாமரத்தை பாதுகாக்கிறதுக்கு 6 வேட்டனாயி 4 காவலாளிகளை போட்டிருக்காங்க. இந்த விஷயம் நியூஸ் மீடியாக்கெல்லாம் போகுது, அவங்கள தேடி போயிட்டு இருக்கிறதுக்காக ரிப்போர்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. சங்கல் பரிவார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரம் எனக்கு இலவசமாக தான் கிடச்சிது, இந்த மரத்தை முத முதல்ல நட்டப்போ எங்கள் அம்மாவோட ஞாபகமாக தாமினி அப்படின்ற பேர் தான் வச்சேன். நீங்கள் இந்த மரத்துக்கு என்னென்னமோ பேர் சொல்கிறீங்க, மியாசக்கி மேங்கோ என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் இந்த மரம் எனக்கு எப்போவுமே தாமினி தான் அப்படின்னு ரொம்ப இயல்பாகவே சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்டு யார் யாரோ எங்கெங்கேருந்தோ கால் பண்ணுறாங்க, ஒரு பழத்துக்கு 21,000 வரைக்கும் கொடுக்குறேன், எனக்கு பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன விருப்பம்னா, அந்த பழத்தை விற்கணுன்றது விருப்பம் இல்லை, இந்த மாதிரி நிறைய மரங்களை உருவாக்குனது தான் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு அவங்களும் ரொம்ப கேஷுவலாகவே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க விஷயம். நம்ம ஜப்பானோட ஹிஸ்ட்ரிக்கு போனால் தான் அந்த மியாசக்கி மேங்கோஸோட வரலாறு நமக்கு தெரிய வரும். ஜப்பானில் மியாசக்கி அப்படின்ற இடத்துல இந்த பழங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுறதுனால இதுக்கு மியாசக்கி மேங்கோஸ் அப்படின்ற பேர் வந்துச்சு. 1980s ஜப்பானை சேர்ந்த விவசாயிகள்லாம் இந்த மாம்பழ விவசாயம் செய்கிறதுக்காக இந்த வகை மரக்கன்றுகள்ன்ட்டு வளர்க்குறாங்க. அந்த மரங்களும் வளருது, காய்களை தருது, அதை பறித்து இவங்களும் பழுக்க வச்சு சந்தைக்கு அனுப்புகிறாங்க. அப்படி பழுக்க வைக்கிறப்ப அந்த பழங்களில் கருப்பு கருப்பாக புள்ளிங்கள் மாதிரி வருது. எந்த ஒரு பொருளுமே பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் வாங்குவாங்க, விற்பனையும் ஆகும். ஸோ இந்த மாதிரி கருப்பு கருப்பாக புள்ளிங்க இருந்ததுனால இந்த பழங்கள்லாம் விற்பனை ஆகுதில்ல, அப்படியே போனால் ரொம்ப மலிவாக போகுது. என்னடா இந்த மரத்தை நட்டு நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுருக்காங்க. ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, தன்னோட தோட்டத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மரத்துலேருந்து 2 பழம் பழுத்து விழுது. அந்த பழத்தை பார்க்குறப்ப அதில் எந்த கரும்புலிகளுமே இல்லை, அதே மாதிரி அந்த பழத்தை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, இந்த மரத்தை வந்து நம்மளாக பழுக்க வைக்காமல் அதுவாக மரத்துலேருந்து பழுத்து விழுந்தால் தான் இந்த பழம் அப்படியே இருக்கும் அப்படின்ற விஷயம் அவர் தெரிய வருது. அப்புறம் அவர் சந்தைப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பழம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. எந்த ஒரு பொருளுமே கிடைக்கிறதுக்கு ரேராக இருந்துச்சுன்னா அதோடய விலை மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். இந்த மரத்தோட வளர்க்குற விதமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் காய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு நெட்டு மாதிரி கட்டி தொங்க விட்டுருவாங்களாம்மா, ஏன்னா அந்த பழம் கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மரம் வந்து ரொம்ப அதிக வெப்பநிலை, அதே மாதிரி அதிக மழை இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளருமா, ஜப்பானில் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அங்கேயிருந்தான் நிறைய நாடுகள் ஏற்றுமதி செய்யப்படுது, பங்களாதேஷ், தாய்லாந்து, ஃபிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருக்குது, பட் அந்தளவுக்கு உற்பத்தி இல்லை. இந்த ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 300 கிராம்லேருந்து அதிகபட்சம் 900 கிராம் வரைக்கும் வளருமா,
இந்த பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. பொதுவாக சாதாரண மாம்பழத்தோட இந்த பழம் வந்து ஒரு 15% இந்த சக்கரத்தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸு, பீட்டா கார்பட்டின், ஃபோலிக் ஆசிடு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இந்த பழத்தில் இருக்குது. அந்த கண் பார்வைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 ஜப்பானில் ஒரு ஏலம் நடக்குது. அதில் ஒரு 2 பழம் மாம்பழம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே விலைக்கு போச்சாமா. அதுக்கப்புறம் தான் இதோடய விலை வந்து கண்ணாப்பன்னு ஏற ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியுமே விலை அதிகமாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு விலை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த மக்கள்கிட்ட வந்து விலையுயர்ந்த பொருட்களை கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போவுமே இருக்குமா. ஒரு பிஸ்னஸ் டீல் முடியுது, ஒரு கல்யாணம், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்களை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்களாமா. அங்கே நிறைய கடைகள் வந்து இந்த விலையுயர்ந்த பொருட்களை விற்கிறது, இந்த பழங்களை விற்கிறதுக்கு நிறைய கடைகள் இருக்குமாம்மா. அவங்க இதெல்லாம் பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைலில் பேக் பண்ணுற மாதிரி நல்லா பக்காவாக பேக் பண்ணி, ஏன்னா அதில் விலை பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்கிறாங்களே, இப்போ பேக்கிங்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இதை பக்காவாக அவங்க விற்பனை பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசில் இந்த மரம் இருக்கிறது, இந்த பழம் காய்கறிலாம் கேள்விப்படுறப்ப நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் இந்த வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். நானும் ஆன்லைனில் அடித்து பார்த்தேன், நெட்டில் சர்ச் பண்ணலாம் பார்த்தேன். இந்த மரத்தோட விலை 1200 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரில. இந்த மரம் வளர்க்குறதுக்கு 10 வருஷமோ 5 வருஷமோ ஆகலாம், வளர்ந்துட்டு அது மியாசக்கி மேங்கோவா இல்லைனா என்ன பண்ணுறது. அதனால் நம்ம இந்திய அரசாங்கமே இதுக்கு எதாவது முயற்சி எடுத்து நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் உதவி செய்கிற விதமாக அவங்களே இந்த மரங்களை வளங்குறதுக்கு உதவுனாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிட விடைபெறுவது நான், உங்கள் தினகர். நன்றி, வணக்கம்.